ఆపరేషన్ డన్. మళ్ళీ இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆப்ரேஷன் முடிஞ்சதும் பெயின் அதிகமாக இருக்குது டாக்டர். அது ஆப்ரேஷன் பண்ணதுனால அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். பெயின் இருக்கே டாக்டர். பெயினுக்கு வேணால் நான் பெயின் கில்லர் தரேன், சரியாயிடும். என்ன மாத்திரை சாப்பிட்டு வழி நிற்கவே இல்லை. அம்மா சொன்ன மாதிரி வேறு ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். உள்ள வாங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வள்ளி. ஏஜ்? 29. என்ன பிரச்சனை? மூணு நாளைக்கு முன்னாடி கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணேன் ஜேஎஃப்டி ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறம் வலி நிற்கவே இல்லை. பெயின் கில்லர் கொடுத்தாங்களா? பெயின் கில்லர் கொடுத்தாங்க, ஆனாலும் வலி நிற்கவே இல்லை. அப்படியா? சரி, ஒரு எக்ஸ்ரேவும் சீட்டையும் எடுத்து பார்த்துடலாம். ஹலோ, சொல்லுங்க. ஆ, இது ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இதை பத்தி பேஷண்ட் கிட்ட சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ டாக்டர் பிரியதர்ஷினி. யா, சொல்லுங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வள்ளின்னு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ஓகே, எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராதா தெரியும். நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க பேஷண்ட் அவங்க கிட்ட அனுப்பிடுறீங்களா? ஓகே, வாங்க உட்காருங்க. வள்ளி நான் உங்க எக்ஸ்ரேலாம் பார்த்தேன். இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா ரொம்ப செலவாகும். அதனால நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ராதா கிட்ட ப்ரிஃபர் பண்ணி விட்டுறேன். அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லா பார்ப்பாங்க, பெட்டரா இருக்கும். எதுவும் பெரிய பிரச்சனையா டாக்டர்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கமன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஓகே, நீங்க இப்ப கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணீங்க இல்லையா? இப்போ நீங்க அடுத்து உடனே ஒரு சின்ன ஆபரேஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு ஆபரேஷனா? ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு ஆபரேஷனா பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் உங்களுக்கு பெயின் குறையும். இந்த ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணணுமா? கண்டிப்பா இப்போ நீங்க உடனே பண்ணி ஆகணும். பெட்டர் நீங்க அட்மிட் ஆயிருது நல்லது. ஓகே. Hey, what are you doing here? மாம், உங்களை பார்க்க வந்தேன். நீங்க சர்ஜரியில இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இங்க எல்லாம் வரக்கூடாது. மீட் மீ லேட்டர். கோ கோ, கெட் அவுட். மாம், ஏன் நம்மளை வெளியே போக சொல்றாங்க? இந்த சர்ஜரியில ஏதோ தப்பு நடக்குது. இந்த கேஸை நான் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அம்மா, உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க? நீங்கள்? நான் இங்கே படிக்க வந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட். கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. நேத்தான் பண்ணேன். முதல்ல எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணீங்க? முதல்ல ஜேஎஃப்டி ஹாஸ்பிட்டலில் பண்ணேன். அப்புறம் அங்கே பண்ணியும் எனக்கு வயிறு வலி இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனேன். அவங்க தான் ராதா மேமை பார்க்க சொன்னாங்க. அடுத்து எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? அது பிகேகே ஹாஸ்பிட்டல்ல பண்ண. மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு முதல்ல ஆபரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டல்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது நான் பார்த்தேன், உள்ள இருந்து சிசர்ஸ் எடுத்தாங்க. அதனால ஏதோ தப்பு இருக்கு. நீங்க கோர்ட்ல கேஸ் போடுங்க. நீங்க தான் மிஸ்ஸஸ் வள்ளியா? ஆமா.
உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன சர்ஜரி செஞ்சதா சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ண, அப்புறமா கர்ப்பப்பை ஆபரேஷனுக்கு ரெண்டு ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லி நோன் பண்ணாங்க. உங்களுக்கு இந்த ஆபரேஷன் யார் செஞ்சான்னு தெரியுமா? டாக்டர் ராதா மேம் தான் பண்ணாங்க. Your Honor, I would like to call upon Dr. Radha to the witness stand. Permission granted. Dr. Radha, நீங்க மிஸ்ஸஸ் வள்ளிக்கு என்ன சர்ஜரி பண்ணீங்க? இன்குயினல் ஹெர்னியா சர்ஜரி. இன்குயினல் ஹெர்னியா சர்ஜரியா? அவங்க கிட்ட ஹிஸ்டெக்டமின்னு சொல்லியிருக்கீங்க, பிளஸ் ஹிஸ்டெக்டமிக்கு ரெண்டு சர்ஜரி தேவைப்படுமா? தேவையில்லை, பட் Your Honor, I would like to call upon Ms. Charu, an eyewitness who is a student from the medical college where the surgery took place. என்ன நடந்ததுன்னு உங்களால கிளியரா சொல்ல முடியுமா? டாக்டர் ராதா பாக்குறதுக்காக ஓட்டி போயிருந்தேன். அப்ப அவங்க அப்டமன்ல இருந்து சிசர்ஸ் எடுத்தாங்க. சர்ஜரி பண்ணவங்க இவங்க தான் உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும்? டாக்டர் ராதா இவங்க தான் சர்ஜரி பண்ணாங்க. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் Your Honor. You may leave. Your Honor, I would like to call upon Dr. Radha to the witness stand. ஐவிட்னஸ் அக்கௌண்ட்டை நாங்கள் எல்லாரும் கேட்டுட்டோம். இப்போ சொல்லுங்கள் டாக்டர் ராதா, அங்கே உண்மையாக என்ன நடந்தது? அம்மா, சாரு சொன்னது உண்மை தான். டாக்டர் பிரியதர்ஷினி கால் பண்ணாங்க. ஆ, ஹலோ பிரியதர்ஷினி. எங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா? யா, சொல்லுங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டுக்கு உள்ள சிசர் மிஸ்டேக்காக வச்சுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் அந்த ப்ரொசீஜரை பேஷண்ட் கிட்ட சொல்லாமல் அந்த சிசரை கொஞ்சம் வெளில எடுக்க முடியுமா? எதுவும் பிரச்சனை ஆகிடாதே. பேஷண்ட் அன்எஜுகேட்டட் தான், நீங்கள் எது சொன்னாலும் நம்புவாங்க. ஸோ ப்ரொசீட் பண்ண முடியுமா ஃபர்தரா? ஓகே, அவங்க ஹெல்ப் கேட்டதுனால தான் நான் பண்ணேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இதை மறைச்சிருக்கீங்க. யூ மே லீவ். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் டாக்டர் பிரியதர்ஷினி, டீன் ஆஃப் JFT ஹாஸ்பிட்டல். உங்க ஹாஸ்பிட்டல்ல மிஸ்ஸஸ் வள்ளிக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சிசர்ஸ் உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, கண்டிப்பா அப்படி அவ நடந்திருக்காது. இது மிஸ்ஸஸ் வள்ளிக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த எக்ஸ்ரே. As per rest is per locator, the thing speaks for itself. Now tell me the truth. ஓகே, நான் உண்மை சொல்லிடுறேன். ஆக்சுவலி எங்கள் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணும்போது பை மிஸ்டேக் எங்கள் நர்ஸ் சிசரை உள்ளே வச்சுட்டுருக்காங்க. இட்ஸ் நாட் அவர் மிஸ்டேக். But according to vicarious liability, a man is liable to pay damages for a negligent act done by one of his servants during his course of employment. You know that, right? Yeah, I know that. அப்புறம் ஏன் நீங்கள் அடுத்த சர்ஜரிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் இருந்தீங்க? You may leave. Your Honor, I would like to investigate Dr. Shivani from the BKQ hospital. Permission granted. Mrs. Valli, உங்ககிட்ட ஸ்டமக் பெயின் பிரச்சனைனால வந்தாங்களா? ஆமா, வந்தாங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல உள்ள சிசர் இருந்தது தெரிஞ்சது. எங்க டீன் டாக்டர் சஞ்சனா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. வள்ளின்னு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, ஸ்டொமக் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க. ரீசெண்டாக ஹிஸ்டெரெக்டமி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் உள்ள சிசர் இருக்குன்னு தெரிஞ்சது. எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க? JFT ஹாஸ்பிட்டல் மேம். இதை பற்றி பேஷண்ட் கிட்ட சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் டீன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது ஏன் பேஷண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டீங்க? அது ப்ளீஸ் லீவ். Next, I would like to call upon Dr. Sanjana, Dean of BKQ Hospital. Dr. Shivani வந்து எக்ஸ்ரேல கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் அவங்க கிட்ட சொன்னாங்களா? ஆமா, சொன்னாங்க. சோ நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? நான் டாக்டர் பிரியதர்ஷினி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். ஹலோ டாக்டர் பிரியதர்ஷினி, உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வள்ளின்னு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஹிஸ்டெரெக்டமி பண்ணிருக்கீங்க, பை மிஸ்டேக் உள்ள ஏதோ சிசர் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு இப்போ செப்சிஸ் ஆகி ஸ்டொமக்கேக் வந்திருக்கு. அதை எங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் எக்ஸ்ரேல பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நான் அதை போய் பேஷண்ட் கிட்ட சொன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் நீங்களும் இந்த ப்ரொசீஜர் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு. உங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாராவது டாக்டர் தெரியும்னா சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேஷண்டா அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த கேஸில் இன்வால்மெண்ட் இருக்குது. யூ மே லீவ். ஸோ யுவர் ஆனர், எனி டேமேஜ் ஆர் ஹர்ட் காஸ்ட் எனி ரேஷ் ஆர் நெக்லிஜன் ஆக்ட் தட் கேன் என்டேஞ்சர் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் ஷால் பி பனிஷ்ட் அண்டர் IPC செக்ஷன் 336-337.
வள்ளி அவர்களுக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான இழப்பிற்கும் மன உளைச்சலுக்கும் மருத்துவ செலவிற்கும் இந்த நீதிமன்றம் தகுந்த சன்மானம் வாங்கி தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. That's all, Your Honor. I hereby declare patient Mrs. Valli versus JFT Hospital, BKQ Hospital and Dr. Radha is proven to be negligent for the act beyond doubt. The prosecution of Dr. Kamya is vicariously negligent for the act. Hence, I order the judgment as JFT Hospital, Dr. Kamya, BKQ Hospital and Dr. Radha has to pay a compensation to the plaintiff in the total of 10 lakhs along with hospital charges, and I recommend medical counsel for erasure of this license from medical register for 6 months. Court dismissed. Well done. ரொம்ப நன்றி மா ரெண்டு பேருக்கும். டாக்டர்ஸ்லாம் உண்மையை சொல்லுவாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி எங்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலே போகிறோம். ஆனால் அவங்களே எங்களை இப்படி ஏமாத்திருக்காங்க. எல்லா டாக்டர்ஸும் அப்படி இல்லைம்மா. வி ஆர் ஹியர் டு சேவ் யுவர் லைஃப்ஸ். அம்மா, நானே என்னோட கரியரில் நிறைய டாக்டர்ஸை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் அப்படி இல்லை. தே ஆர் நாட் ஓன்லி பீப்புள் ஹூ ட்ரீட் யூ, பட் தே கேர் ஃபார் யூ ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் யுவர் ஜேர்னி டு த எண்ட். தே டேக் கேர் அண்ட் ட்ரீட் பீப்புள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் ஏஜ், செக்ஸ், காஸ்ட், க்ரீட். ஸோ டெஃபினெட்லி எவ்ரி ஒன் respect doctors. The case that we saw now is an example of how miscommunication can be prevented to be a problem. If the doctor in the first hospital had accepted what had happened and explained it to the patient, they would have probably accepted for another surgery, and so much of misunderstanding could have been avoided. As a doctor, all that matters is attitude and the ability to communicate. Never to forget, we also expect responsibility from the commoner's side. To avoid another incident like the one that happened in West Bengal. Doctors save the patients, and the least they can do in return, if not respect, is not to harm them.